ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து ரெட்மியில் ரீசெண்டாக ஒரு பவர் பேங்க் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பவர் பேங்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பவர் பேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நண்பா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ரெட்மி பவர் பேங்கை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ரெட்மி பவர் பேங்க் அப்படின்னு. நான் வாங்கினதை பார்த்தீங்கன்னா 10,000 mAh கெப்பாசிட்டி உள்ள ஒரு பவர் பேங்க் வந்து வாங்கியிருந்தேன். இது 10 வோல்ட்டுக்கான பாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த பவர் பேங்கில் வந்து இருக்குது. இல்லை 12 மைக்ரோ USB போர்ட்டும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்சி போர்ட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தான் பவர் பேங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்கை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த யூசர் மேனுவலை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ பெரிய யூஸ் பண்ணலாம், பெரிய மேட்டர்லாம் இல்லை. ஸோ யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. பவர் பேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா பார்க்க ஸ்லிம்மாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு யூஎஸ்பி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் அவ்வளோதான். பவர் பேங்க் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் வந்து இருக்குது, யூசர் மேனுவல் இருக்குது. இந்த பாக்ஸ் அவ்வளோதான். இப்போ வந்து பவர் பேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பவர் பேங்க் பார்க்க ரொம்பவும் சூப்பராகவே இருக்குது. பார்க்க ஸ்லிம் அண்ட் சில்காக பிளாக் கலரில் இருக்குது. ரெட்மி அப்படின்னு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பவர் பேங்கில். சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. பின்னால் பார்த்தீங்கன்னா அதோடய டீடெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பப்போ யூஸ் பண்ணும், எந்த இடத்துலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் உங்களுக்கு வந்து 2.0 சப்போர்ட் இருக்கும். ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று டைப்சி போர்ட்டும், இன்னொன்று வந்து மைக்ரோ போர்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோடய மொபைலில் நான் வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கிறேன். உங்களோட மொபைல் வந்து ஒரு 4000 mAh உள்ள கெப்பாசிட்டியில் ஒரு மொபைலாக இருந்தது அப்படின்னா இந்த 10,000 mAh உள்ள பவர் பேங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 2 டைம்ஸ் நீங்கள் வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஃபுல் பர்சன்டேஜ் 100% வந்து ஃபுல் சார்ஜ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பவர் பேங்க் ஆன் பண்ணுறதுக்கு சைடில் இருக்கக்கூடிய பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட் வந்து இண்டிகேட் ஆகும், உங்கள் பவர் பேங்கில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு. லாஸ்ட்டு ஃபைனல் பாயிண்ட் மட்டும்தான் எரியுது, கம்மியாக தான் சார்ஜ் இருக்குது. என்னோடய டைப்சி போட்டோ வந்து என்னோடய மொபைலில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் வந்து சார்ஜ் ஆகுது. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.0 சப்போர்ட் உள்ளது. ரைட் சைடில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.0 சப்போர்ட் உள்ளது. ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஆகும். அதே போல் பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்கும் 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் டைப்சி போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட எந்த சார்ஜர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேபிளை யூஸ் பண்ணி உங்களோட பவர் பேங்கை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இப்போதைக்கு எல்லாமே டைப்சி போர்ட் தான் வந்து டைப்சி கேபிள் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த கேபிளை வச்சு ஈஸியாக இந்த பவர் பேங்கை நீங்கள் வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். எதுக்குன்னு நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு சார்ஜரை வந்து கேபிளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ என்கிட்ட மைக்ரோ போர்ட்டும் இருக்குது, என்கிட்ட யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் எதை வச்சு வேணால் உங்களோட பவர் பேங்கை நீங்கள் வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். மொத்தத்தில் பவர் பேங்க் சூப்பராகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவர் பேங்க் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் எம்ஐ ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இதோட பெஸ்ட் பை லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, உங்களுக்கு அந்த லிங்க் மூலமாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த பவர் பேங்கை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த பவர் பேங்கோட இப்போதைய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 699 ரூபாய்க்கு வந்து சேல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்கை வந்து 599 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ஆஃபரில் வந்து ஒரு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் இல்லை, இந்த ஆஃபரில் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ வேறு எப்போ ஆஃபர் வருதோ அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பவர் பேங்க் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.